அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிக்கும் முற்றம் நிகழ்வு 168. இன்றைய நிகழ்வில் நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக விருதுநகர் செந்திக்குமார நாடர் கல்லூரியினுடைய முதுகலை தமிழ்துறை தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய முனைவர் கா ஸ்ரீதர் அவர்கள் வருகிறிருக்கின்றார்கள். நம் கல்லூரியினுடைய மேனாள் மாணவர். 2004 முதலாக 2008 வரை நான காலகட்டத்திலே முனைவர் பட்ட ஆய்வினை செய்திருக்கிறார் முனைவர் கா ஸ்ரீதர். பேராசிரியர் வினோத் அவர்கள் எல்லாம் நட்பால் இணைந்தவர்கள். அது படிப்பால், புத்தக வாசிப்பால், நூல் வாசிப்பால், பல மேடைகளில் இலக்கிய தரமான பேச்சுக்களால் இணைந்த ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் என்றுதான் அவர்களை கூற வேண்டும். விருதுநகரில் எந்த கழகமாக இருந்தாலும், கம்பன் கழகமாக இருந்தாலும் சரி, திருக்குறள் கழகமாக இருந்தாலும், வளர்தமிழ் மன்றமாக இருந்தாலும், நூலகத்திலே இருக்கக்கூடிய சில அமைப்புகளாக இருந்தாலும், எல்லா அமைப்புகளிலும் முனைவர் கா ஸ்ரீதர் அவர்களும் பேராசிரியர் வினோத் அவர்களினுடைய உரையும் நிகழ தவறாது. தலைவிற்கு அவர்கள் தொடர்ச்சியாக இலக்கியத்தை வாசித்துக் கொண்டே இருக்கக்கூடிய பெரும் வாசகர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். முனைவர் கா ஸ்ரீதர் அவர்கள் பல்வேறு கல்லூரியிலே தன்னுடைய பட்டப்படிப்பினை பயின்றிருக்கின்றார்கள். இளநிலை பட்டப்படிப்பினை செந்திக்குமார நாடர் கல்லூரியிலும், முதுநிலை பட்டப்படிப்பினை மதுரை கல்லூரியிலும், எம்பில் பட்ட ஆய்வினை தியாகராசர் கல்லூரியிலும் பயின்ற சிறப்பிற்குரியவர். ஊடகம் சார்ந்த பட்டய படிப்பினையும் அவர் பயின்றிருக்கின்றார். எனவே அது தொடர்பான தலைப்பிலேயே முனைவர் பட்ட ஆய்வினை அமைத்துக் கொண்டிருக்கின்றார். நாளிதழ்களினுடைய பொறுப்புகளும் மீறல்களும் என்ற தலைப்பிலே அவர் முனைவர் பட்ட ஆய்வினை முனைவர் பூசி கணேசன் ஐயா அவர்களினுடைய மேற்பார்வையில் நிகழ்த்தியிருக்கின்றார். எப்பொழுதுமே நான் அவரை இந்த தலைப்பு சார்ந்து பேசி பார்த்ததில்லை, ஆனால் கம்ப ராமாயணம் சார்ந்து நான் பல உரைகளை அவர் நிகழ்த்தி கேட்டிருக்கின்றேன். நவீன இலக்கியங்களில் திறனாய்வு போக்கிலே பேசக்கூடிய நல்ல பேச்சாளர். அகில இந்திய வானொலி நிலையத்திலே பல உரைகளை நிகழ்த்தி இருக்கின்றார். அவருடைய காணல்நீர் என்ற நாடகம் ஒளிபரப்பாகி இருக்கிறது. ஒருபுறம் பேச்சு, ஒருபுறம் வாசிப்பு, மற்றொரு புறம் படைப்பாக்கம் என்று இயங்கக்கூடிய பன்முக திறமை வாய்ந்த ஒரு பேராசிரியர். அதற்கு மேலாக சில சொல் பேசக்கூடிய பேராசிரியர். பல பல கொல கொல என்றெல்லாம் நான் அவரை பேசி பார்த்ததில்லை. சில சொற்கள் பேசுவார், புன்முறுவலோடு பேசுவார். யாராக இருந்தாலும் எளிமையாக பேசுவார். பேராசிரியர் சாந்தி போன்றவர்கள் எல்லாம் அவரினுடைய ஆளுகையின் கீழாக பணியாற்றிய சிறப்பிற்குரியவர்கள். சாந்தி மேடம் குறிப்பிடுகின்ற பொழுது, ஸ்ரீதர் சார் எங்க எல்லோரையும் அரவடைத்து செல்லக்கூடிய ஒரு நல்ல பண்பாளர் என்றுதான் அடிக்கடி கூறுவார். எனவே ஒரு பக்கம் மனிதர்களை மனிதர்களாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல பண்பாளர். இது நம்மிடையே எழுத்தாளர் ஆயிஷா அவர்களினுடைய இங்கிலீஷ் தவளை என்ற நூலினை எடுத்துக்கொண்டு கருத்தரை வழங்க வலியுறுத்துகின்றார். ஆயிஷாவினுடைய எழுத்துக்கள் எப்பொழுதுமே கூர்மையாக இருக்கும், சமூகத்தின் மீதான சில கேள்விகளை முன்வைத்துக் கொண்டே இருக்கும். எனவே இன்று நல்லதொரு தலைப்பினை தேர்ந்து வருகை தந்திருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் கா ஸ்ரீதர் அவர்களை பெருமைகளோடு வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அளிக்கின்றேன். வருக ஐயா, தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். ஆயிஷா இரா நடராஜன் அவர்களினுடைய இங்கிலீஷ் தவளை என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்க விருதுநகர் இந்து நாடார் செந்தில்குமார் நாடார் கல்லூரியின் முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் கா ஸ்ரீதர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இணையவழி கூட்டத்திலே இணைந்திருக்கக்கூடிய அனைத்து இலக்கிய ஆர்வலர்களுக்கும், இலக்கியம் சார்ந்த பயணத்திலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அனைவரையுமே வணங்கி என்னுடைய உரையை தொடங்குவதிலே பெருமகிழ்வு கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய வணக்கம். எந்த நூலை பேசலாம் என்று எண்ணும் பொழுது, இன்றைக்கு அந்த இணையத்தினுடைய வளர்ச்சியில் இந்த வாசிப்பு தன்மை என்பது வெகுவாக குறைந்து வருகிறது. அது குழந்தைகள், சிறுவர்கள், முதியவர்கள் என்றெல்லாம் பரவலாகவே அனைவருக்குமே இருக்கக்கூடியதான். இந்த மறைந்து வரக்கூடிய ஒரு பண்பை வளர்க்கக்கூடியதில் தன்னுடைய முனைப்பான செயல்பாட்டை வைத்திருக்கக்கூடிய நபர் என்றால் அது ஆயிஷா இரா நடராஜன் அவர்களை முக்கியமாக குறிப்பிட வேண்டும் என்பதுதான். இந்த நான் இன்றைக்கு பேச எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நூலான இந்த இங்கிலீஷ் தவளை என்ற நூலை பற்றி சொல்லும் பொழுது, ஏற்கனவே மக்கள் மத்தியில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய சிறுகதையாக இருக்கலாம், அல்லது தொன்மமாக இருக்கலாம், பேச்சு வழக்கிலே பயன்படுத்தக்கூடிய அன்றாட சொல்லடைகளாக இருக்கலாம், அனைத்தையுமே ஒரு மீட்டுருவாக்கம் செய்வது போல தன்னுடைய கதைகளிலே பதிவு செய்து வைத்திருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும்.
ஒரு ஆங்கில பள்ளியில் முதல்வராக இருக்கக்கூடிய ஒரு நபர் தன்னை அறிவியல் வரலாறு அல்லது கல்வி சார்ந்த வேளையில் தன்னுடைய ஆளுமையை செலுத்தி வந்தாலும் கூட ஒரு குழந்தை உளவியலில் ஆழ்ந்த நபர் என்றால் அது என்னுடைய கணிப்பாக இருக்கிறது என்று சொல்கின்றேன். என்னன்னா அவருடைய படைப்புகளை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அப்படி உணர முடிகின்றது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து என்கிறது. அந்த பாராட்டினுடைய தொடர்ச்சியின் உடல்களெல்லாம் நமது சாகித்ய அகாடமி கூட சிறுவர் இலக்கிய பிரிவிலே அவருக்கு விருது வழங்கி சிறப்பு செய்திருப்பது ஒரு மகிழ்ச்சியான தருணம் என்பது. ஒரு கவிதை கூட உண்டு, நான் அழைப்பதற்காகத்தான் உனக்கு நான் பெயர் வைத்திருக்கின்றேன், இதுவே உன்னுடைய நிறைவான பெயர் கிடையாது என்பது போல இந்த இரா நடராஜன் அவர்களுக்கு இந்த தமிழகத்திலே அல்லது உலகத்திலே எத்தனையோ நடராஜன்கள் இருக்கலாம், ஆனால் அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு முன்னோட்டாக இருக்கக்கூடிய ஆயிஷா என்ற ஒரு பெயர் அவரை உலகம் முழுக்க பிரபலப்படுத்தி இருக்கின்றது என்று சொல்லலாம், அல்லது அடையாளப்படுத்தி இருக்கின்றது என்று கூட சொல்லலாம். இன்னைக்கு ஒரு பாலர் பள்ளியில் கூட இவருடைய பாடம் அல்லது இவருடைய பாடல் இவருடைய கவிதை ஒரு புலங்கு பொருளாக வழக்கத்தில் இருக்கிறது என்றால் அது மிகைப்படுத்தப்பட்ட ஒரு பேச்சு அல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து கூட. இந்த இங்கிலீஷ் தவளை என்ற சிறுகதை தொகுப்பிலே ஒரு 34 சிறுகதைகள் இருக்கின்றன. இதில் இருக்கக்கூடிய அனைத்து கதாபாத்திரங்களும் சொல்லலாம் அல்லது கதையினுடைய கதைய கரு அப்படின்னு சொல்லலாம், பெரும்பாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த 50 அதாவது ஒரு 30-35 கடந்த நபர்கள் அனைவருக்குமே பரிச்சயமான ஒரு கதை தான், புதுசெல்லாம் கிடையாது. ஆனாலும் கூட அந்த கதையை ஒரு இந்த மீட்டு உருவாக்கம் என்பது போல நமக்கே அந்த கதையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாங்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு புதுமையான பாங்கு என்றுதான் சொல்ல வேண்டும். பொதுமா அந்த வாகனத்தில் பின்பெல்லாம் ஒரு எச்சரிக்கை வாசகம் எழுதப்பட்டிருக்கும், மஞ்சள் கோட்டை தாண்டாதே, சாலையில் இடதுபுறமாக செல்லுங்கள், திரும்பும் முன் சைகை செய் என்று முன்னால் இருக்கக்கூடிய நபரை அறிவுறுத்துவது போல ஏவல் வினையில் இருக்கும். நமக்கு தான் அது பிடிக்காது இல்லையா, எப்பவுமே இவன் என்ன சொல்றது சைகை காட்டிட்டு திரும்புன்னு சொல்றது, இவன் என்ன மஞ்சள் கோட்டை தாண்டாதேன்னு சொல்றது, இதையே நான் மஞ்சள் கோட்டை தாண்ட மாட்டேன்னு சொல்லி வாகனத்துக்கு பின்னாடி இருந்தா நம்பி அந்த வாகனத்துக்கு பின்னாடி போகலாம், நான் சைகை காட்டிதான் திரும்புவேன் அப்படின்னு அந்த வண்டியில எழுதியிருந்தால் நாம் அந்த வாகனத்தை நம்பி அதை ஓவர்டேக் பண்ணலாம் அப்படிங்கிறத, அது மாதிரியான ஒரு உணர்வு ரீதியான வார்த்தைகள் முன்னிலை சொல்லை விட்டு விட்டு தன்மையில் சொன்னா நல்லா இருக்கும் இல்லையா. இந்த ஒரு உத்தி முறையைத்தான் ஆயிஷா நடராஜன் அவர்கள் பின்பற்றி இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பருவத்துல இருந்தே நமக்கு இந்த அறிவுரை என்பது பிடிக்காது என்ற ஒரு உளவியல் தன்மை அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யறோம், காக்காவையும் நரியவும் யானையவும் பூனையவும் சான்றாக்கி இப்படி ஒரு பூனை இருந்துச்சா அந்த பூனை இப்படி செஞ்சுச்சா அதனால இந்த பூனையுடைய கதையிலிருந்து நம்ம விளங்கக்கூடிய நீதி அப்படின்னு சொல்லி நாமவே அக்ரிணை உயிர்களிடம் இருந்து ஒரு நீதியை கற்றுக்கொண்டு இருக்கின்றோம், அல்லது ஒரு நீதி சொல்வதற்கு கூட இந்த அக்ரிணை உயிரினங்களை சான்றாக காட்டி கொண்டிருக்கின்றோம். இவர் அப்படியே கொஞ்சம் திருப்பி அந்த விலங்குகள் எல்லாம் நம்மை ஒரு சான்றாக அவர்களுடைய குழந்தைகளுக்கு குட்டிகளுக்கு அறிவுறுத்துவது போல இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஒரு 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 காட்டுல ஒரு நரி இருந்துச்சா ஒரு சிங்கம் இருந்துச்சான்ற மாதிரி இவர் ஆரம்பிக்கிறார். ஒரு ஊர்ல ஒரு மனுஷன் இருந்தானா, ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தானா அப்படின்னு சொல்லி அப்ப கதையை ஆரம்பிக்கும் போதே நமக்கு ஒரு நம்மளை பற்றியான ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த நாய்க்கு மட்டும் பேசுற சக்தி இருந்தா, இந்த கிளிக்கு மட்டும் பேசுற சக்தி இருந்தா அது நம்மளை பத்தி என்ன பேசும்னு சொல்லிட்டு, அது மாதிரி அந்த நாய்களோ பூனைகளோ கிளிகளோ நம்மை பற்றியான அனுமானம் என்ன, ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறான், அவனை நம்பி அவனோட பழகலாமா இல்ல பழக முடியாதா என்பது போல ஒரு மனிதனை தராசு தட்டில் வைத்து நிறுத்தி எடுத்தது போல இந்த கதைகள் சுமார் இருக்கக்கூடிய 34 கதைகளிலுமே மனிதனை பற்றியான பதிவுகளும் இருக்கின்றன அப்படிங்கிறதா. ஆக நமக்கு என்னன்னா நம்மளை பத்தி இப்படியா நாய் பேசுது, நம்ம கிட்ட 1000 குறை இருந்தாலும் அதை அடுத்தால் சொல்லும்போது கொஞ்சம் நறுக்குன்னு குத்தும் இல்லையா, அதுவே கூட ஒரு பூனையும் ஒரு எலி பேசுனா எப்படி இருக்கும், அதெல்லாம் ரொம்ப ஒரு என்ன சொல்றா ஒரு சிறுகதை அதுல ஒரு நகைச்சுவை போற போக்குல சொல்லிட்டு போறதுங்கிறதெல்லாம் அசாத்தியான திறமை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த விதத்துல உடைய இதுல இருக்கிற ஒவ்வொரு கதைகளுமே ஒரு மகிழ்ச்சியான கதை அப்படின்னு சொல்லலாம். சரி, எல்லாருக்கிட்டையுமே இந்த கூடக்கூடிய அனைவருக்கிட்டையுமே கூட சொல்லலாம், நீங்கள் அறிந்த முதல் கதை எது அப்படின்னு கேட்டால், நீங்கள் கேட்ட கதை எதுன்னு கேட்டா உடனே பாட்டி வட சுட்ட கதை, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையிட்ட கேட்டா காக்கா சுட்ட வடை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இந்த கதை தான். இவரும் அதே கதை தான் முதல் கதையாக வைத்து ஆரம்பித்திருக்கின்றார் என்று சொல்லுவோம்.
ஆனால் இந்த கதைக்கு அவர் கொடுத்த முடிவு ஒரு வியப்பானது அப்படின்னு சொல்லலாம். அது மனிதனுக்கு எச்சரிக்கை காட்டுவது போல இருக்குதுங்கிறது. உண்மையிலேயே நீ உழைத்து ஒரு பொருளை சம்பாதித்திருந்தால் அந்த பொருளுக்கு நீ நிச்சயம் உரிமை கொண்டாடுவாய் அப்படிங்கிறதா. நம்ம எப்பொழுது ஒரு பொருளை வேணாம் இது இருந்தா போட்டு உடஞ்சா பரவாயில்லை யாரோ திருடிட்டாங்களா பரவாயில்லைன்னு சொல்லி அந்த பொருளிலிருந்து நாம் எப்பொழுது பின்வாங்குவோம் என்றால் அது நம்முடைய உழைப்பில் விளைந்ததாக இல்லை என்றால் நம்ம விட்டு விடுவோம். உண்மையிலேயே உழைப்பின் கீழ் வந்தது என்றால் நிச்சயமாக அதை விடமாட்டோம் என்பதுதான். அந்த விதத்துல அதில் இருக்கக்கூடிய அந்த முதல் கதை அந்த உரிமையோடு உழைத்து சம்பாதித்த வடை அப்படின்னு சொல்லி நமக்கு இதுவரை சொன்ன அந்த காக்கா கதை என்ன அப்படின்னு சொன்னா பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருந்தாங்க, காக்கா வந்துச்சு ஒரு வடையை தூக்கிட்டு போயிருச்சு, நரிக வந்துச்சு நீ அழகா இருக்கேன்னு சொன்னோடனே பாட்டு படிச்சோடனே கீழே விழுந்துருச்சு. இதெல்லாம் நம்ம பார்த்த கதைகள் தான். இந்த கதையினுடைய ஒரு மாற்றம் அந்த பாட்டிக்கிட்ட இருந்து, ஏன்னா இந்த கதை வந்து நம்ம குழந்தைக்கு சொல்றோம், குழந்தைகிட்ட போய் காக்கா பாட்டிக்கு தெரியாம ஒரு வடையை தூக்கிட்டு போயிருச்சுன்னு சொன்னால் அந்த குழந்தை காகத்தையினுடைய கதாபாத்திரத்தை அல்லது கேரக்டரை பின்பற்றுன்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்? ஆக யாராவது அசந்திருந்தா நம்மளும் தூக்கிட்டு போலாமோன்னு தானே புத்தி வரும். இது குழந்தைக்கு சொல்லக்கூடிய கதை கிடையாது. ஆக குழந்தைக்கு சொல்லும் பொழுது அதில் வரக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரமும் பின்பற்றுதலுக்குரிய கதாபாத்திரமாக இருக்க வேண்டும் அல்லவா? இங்க காகத்துக்குள்ளேயே பெரிய காக்கா தன்னுடைய குஞ்சு காகத்திற்கு கதையின் வாயிலாக சொல்றாங்க அப்படிங்கறதான் இதனுடைய முக்கியமான அம்சம் அப்படிங்கிறது. இந்த கதை இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க, இந்த கதையில வரக்கூடிய நிறைய இடங்கள்ல கதையில வரக்கூடிய கதாபாத்திரங்கள் கேள்வி கேட்குது அப்படிங்கிறதான். இன்னைக்கு கூட நம்ம வகுப்பறைகள்ல கேள்வி கேட்கக்கூடிய வழக்கம் குறைந்து வருதுன்னு சொல்லலாம். நம்ம வீட்டு பிள்ளைகளே நம்ம கிட்ட கேள்வி கேட்பது குறைந்து வருதுன்னு சொல்லலாம். இது என்னத்துக்கு ஒரு கேள்வி கேட்டா என்னத்தையா பெருசா ஒரு வழக்க லெச்சர் அடிப்பாரு, இவர்கிட்ட போய் கேள்வி கேட்டுக்கிட்டான்னு சொல்லிட்டு குழந்தைகள் நம்மள வந்து விலகி கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறதான். இந்த கதையில் வரக்கூடிய அத்தனை கதாபாத்திரங்களுமே வயது முதிர்ந்தவரிடம் கேள்வி கேட்குது. அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இதுல அந்த பெரிய கதை காக்கா சொல்லுது இந்த மாதிரி ஒரு பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு, வடையா வடைனா என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குது. ஆக இந்த கதையை வாசிக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்குமே ஓ நம்மளும் கேள்வி கேட்கணும் ஒரு உந்துதலை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப அந்த கதையை ஆரம்பிக்கிறாங்க, ஒரு பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த காகம் வந்து வர கம கமன்னு மணக்குது. அப்ப என்ன செய்யலாம், நம்ம ஒரு சுள்ளியை கொண்டு வந்து கொடுத்து அந்த வடையை வாங்கிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அது நினைக்குது. அது மாதிரி சுள்ளியை கொண்டுட்டு போய் கொடுத்துமே அது வடையை வாங்கிக்கிடுது அப்படிங்கிறது தான். அப்படி வாங்கினாலும் கூட நம்ம கதையினுடைய தன்மை என்னன்னா கடைசியில யாரு வந்து வாங்கிட்டு போயிருவா, அந்த கதைய நரி வந்து வடையை தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி நரி புடுங்கி கொண்டது என்பது அந்த கதையிலுமே வரக்கூடிய நிகழ்வாக இருக்கின்றது. அப்படி அந்த கதை அந்த நரி புடுங்கி கொண்டாலும் கூட அதுக்கு அதுல சொல்லுது அந்த நம்முடைய கேரக்டர் என்ன, மனுஷன் நம்ம காகத்தினுடைய கேரக்டர் என்ன, நாம் எதையுமே தனித்து உண்ண மாட்டோம், எல்லாரும் சேர்ந்து தானே சாப்பிடுவோம். அதுக்காக அந்த வடையை வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தேன், எல்லாரும் வரணும் சேர்ந்து சாப்பிடணும்னு சொல்லி நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதை திரும்பவும் அந்த காகம் எல்லாம் கூடி அந்த நரியை விரட்டி விட்டுட்டு ஒற்றுமையாக இருந்து அவர்கள் அந்த வடையை சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையில நீதியை முடிக்கும் பொழுது அப்படிதான் சொல்றாங்க, நாம் உழைத்து சம்பாதித்தால் அதை வந்து யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு போகக்கூடியதாக இருக்கு. ஆக ஒரு கதை என்பது நீதியை சொல்லும் போது நம்முடைய கேரக்டர் என்ன, அந்த பெரிய காகம் சொல்லக்கூடிய நிகழ்வு தான், பொதுவாக நம்முடைய தன்மை என்ன, நாம் உணவை பங்கிட்டு உண்பது நம்முடைய வழக்கம் என்று அந்த கதையில வரும். ஆக நாமும் கூட நம் குடும்பத்தினுடைய வழக்கம் என்ன தெரியுமா, நம்முடைய தாத்தாவினுடைய வழக்கம் என்ன தெரியுமா என்று நம்முடைய கேரக்டர் என்ன, நம்முடைய தன்மையை சொல்லி நாம் பிள்ளையை வளர்த்தோமானால் அது அந்த பிள்ளையினுடைய ஆள் மனசில் பதியும் அப்படிங்கறத இந்த கதை வந்து நமக்கு விளக்கி சொல்லுது அப்படிங்கிறதான். இது ஒரு இனிமையான பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிங்கிறதா. அடுத்ததா சொல்லும் போது இந்த கதையினுடைய கதை நூலுடைய தலைப்பாக இருக்கக்கூடிய இங்கிலீஷ் தவளை அப்படிங்கிற ஒரு கதை. இன்னைக்கு நம்ம ஆங்கில மோகம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பொதுவா வந்து சினிமாக்கள் கூட சொல்லுது பிற மொழி என்பது அல்லது ஆங்கிலம் என்பது ஒரு கண்ணாடி மாதிரி நம் ஒன்றை பார்ப்பதற்காகத்தானே இல்லை, ஆனால் தாய்மொழி வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை ஒரு தவளையை வைத்து அந்த கதையை கொண்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறதான். ஒரு வயல்வெளி இருக்குது, அங்க நிறைய தவளைகள் எல்லாம் இருக்கின்றது. அந்த இது தமிழ் தவளைகளாக இருக்கக்கூடியது.
ஆனால் அதுல ஒரு தவளைக்கு தமிழே தெரியாது, அது ஆங்கிலத்தை தெளிவாக பேசுகின்றது, நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசுகின்றது அப்படின்னு சொல்லி இந்த கதையில அந்த தவளையை அறிமுகப்படுத்துறாங்க. ஆக மிச்ச தவளைக்கெல்லாம் அதை பார்த்தால் ஒரு மிரட்சியாக இருக்கின்றதா, இப்படியெல்லாம் பேச முடியுமான்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து மித்த தவளைகள்லாம் சொல்லுது, அம்மா அம்மா நானும் ஆங்கிலம் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ஒரு தவளை அதுக்கு அறிவுரை சொல்லுவது போல இருக்குது. இப்படிதான் இருந்துச்சு ஒரு சூழல்ல என்னன்னு சொன்னால், அங்க இருக்கக்கூடிய தவளைகளை பார்த்துக்கிட்டு அங்க ஒரு பாம்பு வந்தது. அதற்கு இந்த தவளைகள் எல்லாம் பாம்பு வருது பாம்பு வருது, எல்லாரும் கடந்து போங்க, எச்சரிக்கை எச்சரிக்கை, எல்லாம் போங்க போங்கன்னு சொல்றாங்க. ஆனால் அந்த ஆங்கிலம் மட்டுமே தெரிந்த தவளைக்கு மொழி புரியவில்லை, அதனால அது மட்டும் இருந்துச்சு, மிச்ச தவளைகள் எல்லாம் தப்பித்து விட்டன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல கூட அந்த நகைச்சுவையை சொல்லக்கூடிய தருணம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஆங்கிலம் மட்டுமே தெரிந்திருக்கக்கூடிய தவளை வருது, எல்லாரும் கத்திட்டே போறதை பார்க்கவும் அந்த ஆங்கிலம் மட்டுமே தெரிந்த தவளை சொல்லுது, கீப் குவைட், டோன்ட் ஷவுட் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக அதுக்குள்ள மித்த பாம்புகள் எல்லாம் வந்து அந்த தவளையை பிச்சு தின்னுட்டு போயிருது அப்படின்னு சொல்றாங்க. ஆக தாய்மொழி, தமிழ் மொழி கூட அவர் அடையாளப்படுத்துகளை, தாய்மொழி என்பது உரித்தான ஒன்று, அந்த தாய்மொழியை முதலில் நாம் முழுமையாக கற்றுக்கொள்வோம், பின்பு அடுத்த மொழியை கற்றுக்கொள்வோம், அதுவும் எப்படி நம்முடைய தாய்மொழியின் வழியாக அந்த பிற மொழியை கற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு கருத்து. இது கண்டிப்பாக தவளைக்கு சொன்ன அறிவுரை கிடையாது, மனிதனுக்கு சொன்னது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நாம் எதை மொழிபெயர்த்தாலும் கூட தாய்மொழி வழியாக மொழிபெயர்க்க வேண்டும் என்றுதான் மொழி அறிஞர்கள் எல்லாமே சொல்றாங்க. நாம் சிந்தித்தாலும் சரி, கற்பனை செய்தாலும் சரி, ஒன்றை பேசினாலும் சரி, அது தாய்மொழி வழியாக மட்டுமே இருக்க வேண்டும், தாய்மொழியில் உணர்ந்து அதை பிற மொழிக்கு மொழிபெயர்ப்பு செய்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு கூட அது ஒரு செல்வந்தத்தினுடைய அடையாளமாக இருக்கலாம், அல்லது கல்வியினுடைய அடையாளமாக இருக்கலாம். இன்னைக்கு பல பெரியவர்கள் சொல்றாங்க, என் பேரனுக்கு என் பேத்திக்கு தமிழே தெரியாது, அதை பெருமையாக பேசக்கூடிய சூழலில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான். நம்ம கடை வீதிகள்ல கூட பார்க்கலாம், பிள்ளைகள் விலை கேட்பாங்க, கடைக்காரங்க அதை தமிழ்ல சொல்லுவாங்க, அது புரியாம முழிக்க உடனே கடைக்காரங்க ஒரு அரை உரை இங்கிலீஷ்ல சொல்லும் போது அப்படியான் கேட்பதை அது நாம் பெருமையாக நினைத்து கொண்டிருக்கின்றோம். நாம் வாழக்கூடிய சூழலில் மிகுதியாக பேசக்கூடிய அந்த தாய்மொழியை நாம் கற்றிருந்து அதை தெளிவுற கற்று அதனோடு தொடர்புடைய பிற மொழியை கற்க வேண்டும் என்பதை இந்த இங்கிலீஷ் தவளை என்ற கதை நமக்கு நினைவூட்டுகின்றது அல்லது அறிவுறுத்துகின்றது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இன்னும் சொல்ல போனா அந்த மக்கள் மத்தியில் இருக்கிற அந்த மித்தை வந்து இவர் பயன்படுத்துறாரு அப்படிங்கிறது. ஏன்னா எல்லோருமே டிவியில வந்து அந்த டாம் அண்ட் ஜெரி சீரியல் நம்ம பார்த்துக்கிட்டேதான் இருக்கோம். வா என்னதான் பூனை பெரிதாக இருந்தாலும் கூட எல்லா தருணங்களிலுமே அது எலிதான் வெற்றி பெற்று கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், எலி தன்னுடைய வாழ்க்கைக்காக ஓடிக்கொண்டிருந்தது, உயிருக்காக ஓடிக்கொண்டிருக்கின்றது, அதனால் அது வெற்றி பெற்று விடுகின்றது. பூனையை எடுத்துக்கொண்டோமானால் அது உயிருக்காக போராடி கொண்டிருக்க உணவுக்காக போராடி கொண்டிருக்கின்றது, இது இல்லை என்றால் அது என்றதுனால் அவருடைய வேகம் சற்று முன்ன பின்ன இருக்கலாம் அல்லது குறைவாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறதான். இங்க அந்த டாம் அண்ட் ஜெரி கதையை சொல்றாங்க, ஒரு பெரிய எலி ஒரு சின்ன எலிக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதான். ஒரு வீட்டுல விருந்து நடந்திருக்குது, அதுல ஒரு கோப்பையில மது வச்சிருக்கிறாங்க, இந்த எலி அங்கங்க மிச்ச மீதி இருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் உண்டுகிட்டு இருக்குது, உண்டு கொண்டு இருக்கும் போதே அந்த மதுபான கிண்ணத்துக்குள்ள அந்த எலி விழுந்துருது அப்படின்னு சொல்லி. அந்த நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த சாராயம் வாடை அடிக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மது பின்னத்துல விழுந்த உடனே அதுக்கு மயக்கமே வருவது போல இருக்கு. ஐயோ இந்த வாடை அடிக்குதே இதையா குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு வெளியில வருவதற்காக முயற்சி செய்து அதால வெளியில வர முடியல, இப்படியே தள்ளிக்கிட்டே இருக்குது, அது நீந்திக்கிட்டே இருக்குது, அந்த கிண்ண ஆடுது, ஆனா வெளியில வர முடியல. இந்த தருணத்துல அந்த பக்கமா பூனை வருது, பூனை ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்ப எலி சொல்லுது, பூனை என்னை வந்து காப்பாத்திரு அப்படிங்குது, என் உணவுல வந்து நின்றுக்கிற உன்னை எப்படி நான் விடுறது, அதுவும் நீ மயக்கத்துல வேற இருக்கிற, உன்னை நான் விரட்டவே தேவையில்லை, ஈஸியா சாப்பிடுவேன் நானு, இந்த வாய்ப்பை நான் என்னால விட முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த பூனை சொல்லுது. சத்தியமா எனக்கு இது பிடிக்கல, அது சொல்லுது நான் இதுக்குள்ள செத்து போயிட்டேன்னா எனக்கு அசிங்கம், சாராயத்துக்குள்ள விழுந்து போய் செத்து போயிட்டேன் எனக்கு அசிங்கம் சொல்லி ஒரு எலி சொல்லுது. இதை படிக்க உண்மையிலே இது வந்து ஒரு உளவியல் ரீதியா பார்த்தோமானால் ஒரு இளம் ஒரு பிஞ்சு மனசுல பதியும் போது எப்படி இருக்கும், ஓ மது என்பது கூடாத ஒன்று போல, நமக்கு எப்படி சங்க இலக்கியத்துல புறமுதுகு காட்டி செத்தா ஒரு மரணத்தை ஒரு கோழைத்தனமான மரணம் சொன்னோமோ அது மாதிரி இங்க எலி சொல்லுது, ஏ நான் செத்து போறதை பத்தி இல்லப்பா, நான் வெளியில வந்துடுறேன், நீ என்னை சாப்பிட்டுக்கோ, அதை பத்தி ஒண்ணும் இல்ல, இதுக்குள்ள விழுந்து செத்துட்டேன்னா அந்த சாவு எனக்கு வருத்தமா இருக்கும் அசிங்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லுது.
நம்பிடுது, பூனையுமே நம்பிடுது. உடனே அந்த கிண்ணத்தை ஒரு தட்டு தட்டி விடுது, தட்டுனதுல எலி வெளியில வந்துருச்சு. வந்ததுக்கு விட்டுன்னு தாவி குதிச்சு ஓடி போயிருது. ஏய் பாத்தியா, நீ என்ன சொன்ன, நீ எனக்கு இறையாவேன்னு சொன்ன, ஓடி போயிட்டல அப்படின்னு சொல்லு. திரும்ப நம்ம கிட்ட என்ன ஒரு குழந்தை சொல்லு இருக்குது, குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சொல்லுவாங்களே, அப்ப அங்க பாரு வெளியில பாரு அப்படின்னு சொல்லுது. வெளியில பார்த்தா சூரியன் வந்துருச்சு, ஏறக்குறைய விடியக்கூடியது வந்துருச்சு. குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சொன்னாங்கல்ல, நான் எப்ப சொன்னேன், இப்பதான் விடிஞ்சு போச்சுல அப்படின்னு சொல்லிட்டு. ஆக ஒரு புறம் மனிதனுடைய கேரக்டர் ஒரு குத்து குத்திட்டு, இது யாரு மூலமா சொல்றோம், எப்பவுமே நம்ம விலங்குகளின் மூலமாக நமக்கு நீதி சொல்றதா. ஆக ஒரு எலி கூட மதுவின் காரணமாக மரணம் அடைவதை இழுக்காக நினைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி ஒரு ஆயிஷாவினுடைய கருத்து. ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் சொல்லலாம், இதை என்னால எந்த வார்த்தையில சொல்றதுன்னு தெரியல. உண்மையிலே ஒரு அழகான ஒரு பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிங்கிறதான். இன்னொன்னு, அந்த எறும்பு கதை நம்ம இன்னைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சுறுசுறுப்புக்கு முன்னெச்சரிக்கையாக செயல்படக்கூடியது எறும்பு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கோடை காலத்திலேயே தனக்கு தேவையான உணவுகளை எல்லாம் சேமித்து வைத்துக் கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இதே ஒரு நிகழ்வு தான் அதுக்குள்ள கொண்டுட்டு வராங்க. ஒரு எறும்பு நிறைய உழைச்சிக்கிட்டே இருக்குது, இளைப்பாற கூட நேரம் இல்லாம உழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல ஒரு குட்டி எறும்பு கேள்வி கேக்குது, ஏ ராசா இங்கதான் இவ்வளவு, ராணி கிட்ட கேக்குறாங்க, ஏ ராணி இங்கதான் இவ்வளவு உணவு இருக்குது இல்ல, எதுக்கு இப்படியே நம்ம சேமிச்சுக்கிட்டே இருக்கிறோம், நம்ம கொஞ்சம் உணவு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இளைப்பாறிட்டு அப்புறமா நம்ம உணவு தேடலாமே அப்படின்னு சொல்றாரு. நம்ம இந்த சின்ன பிள்ளை ஏதாவது கேள்விக்கிட்டா ஒரு தலையில தட்டுவோம் இல்லையா, அப்பெல்லாம் பேசக்கூடாது, வேலைப்பாரு வேலைப்பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி இங்க கேள்வி கேட்டதை ஊக்கப்படுத்தவும் செய்யுது, அதுதான் முக்கியமான விஷயம். ஏற்கனவே சொன்னது போல இந்த கதையில் வரக்கூடிய அத்தனை சிறு உயிர்களுமே கேள்வி கேட்குது, இங்கேயும் அதே மாதிரிதான் கேள்வி. அப்ப சொல்லுது, உணவை சேமிச்சுக்கிட்டே இருக்கணும், ஏன்னால் இப்பொழுது உண்டோமானால் நம்முடைய இருப்பு குறைஞ்சு போயிடும், சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வை நினைவுபடுத்து. அங்க ஒரு வெட்டுக்கிளி வருது, அது இருக்கிறத எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்குது, உணவு எதுவுமே சேமிச்சே வைக்கல. ஒரு கட்டத்துல அங்க பெரிய மழை வருது, இதுக்கு உணவு தானியம் கிடைக்காம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இதெல்லாம் சுத்தி கித்தி வந்துட்டு இங்க வந்து நம்ம உணவெல்லாம் சாப்பிட்டு அது கேக்குது, ஏன் எறும்பே நான் வேணா உன் கூட கொஞ்சம் தங்கிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எப்பவுமே நம்மளோடு இணைந்து இயைந்து பயணிக்காத நபரோட கூட வாழலாம், ஆனா நம்ம காலை பிடிச்சி இழுத்து விடுற ஆளோட பயணிக்கவே முடியாது. அது மாதிரி இங்க வெட்டுக்கிளி முத என்ன கேட்டது, எப்படி இவ்வளவு தூரம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் இளைப்பாறலாமேன்னு சொல்லி கேள்வி கேட்ட வெட்டுக்கிளி, இதை நம்ம நட்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும், நான் முன்னெடுத்து வைக்கக்கூடிய காலை கூட பின்னால் இழுக்கக்கூடியதாக இருக்கும் இல்லையா. அதனால அந்த எறும்பு அந்த வெட்டுக்கிளியை உடன் சேர்த்து கொள்ளவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த எறும்பு சொல்லுது. இப்பொழுது கூட பள்ளிக்கூடங்களில் நம்மைத்தான் பாடமாக சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு பெருமிதமா சொல்வது போல இருக்கு. ஆக மனுஷன் தனக்குத்தான் ஆறறிவு, வேற உயிரினங்களுக்கே இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் பகுத்தறிவு அது நமக்கு இருக்குதுன்னு சொல்லி செம்மாந்து ஒரு திமிரோட இருக்கிறா இல்லையா. இங்க அதை உடைப்பது போல இந்த மனுஷனே பள்ளிக்கூடத்துல போய் என்ன பாடத்தை படிக்கிறான் தெரியுமா, நம்மளை பத்தி தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நம்ம தான் பள்ளிக்கூடத்துக்கு போறோம் காலேஜுக்கு போறோம், கல்வின்னு ஒண்ணு படிக்கிறோம், அதை பின்பற்றோம் அப்படின்னு சொன்னா எறும்பு சொல்லுது, ஏ அவங்க நம்மளை பத்தி தான்டா பள்ளிக்கூடத்துல போய் பாடமாவே படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும், அக்கா நம்ம இப்ப எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றோம், மனிதனே நம்மை பார்த்து பின்பற்றத்தக்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை ஒரு திருப்தியான மனநிறைவான வாழ்க்கைன்னு சொல்லி அந்த எறும்புக்கு ஒரு எண்ணம் வருமா இல்லையா. ஆக நம் ஏற்கனவே வாசித்ததான், இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம், எறும்பு மாதிரி சுறுசுறுப்பா இருக்கணும், கோடை காலத்துல அது உணவை எல்லாம் சேமிச்சு வச்சுக்கிடும், இதுவே மழை காலமாக இருந்தால் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சாப்பாடை சாப்பிட்டு அது வாடகை அமைதியா இருக்கும் சொல்லி இன்றைக்கு வரை நவீன யுகம் சொல்லலாம் என்னென்னவோ சொல்லலாம், இன்றைக்கும் இதே சூழலை தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்பொழுதும் அதை தாண்டி நமக்கு சான்று காட்டுவதற்கு எதுவுமே இல்லை என்பதுதான் ஒரு தக்கதாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கடுத்து ஒரு குரங்கு கதையோட நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். குரங்கு நம்ம என்ன இந்த குல்லா கதை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, ஒரு வணிகன் போனா மரத்தடியில படுத்து இளைப்பாருனா, தூங்கிட்டு இருக்கும்போது அவன் வைத்திருந்த குல்லாவை பூரா குரங்கு தூக்கிட்டு போயிருச்சு. உடனே இவன் குரங்கிட்ட கேட்டு பார்த்தான், குரங்கு கொடுக்கல. உடனே இவன் தான் தலையில இருந்த குல்லாவை தூக்கி கீழே போட்டான், உடனே எல்லா குரங்குமே கீழே போட்டுருச்சு அப்படின்னு சொல்லி. இது ஒரு சின்ன விஷயம்தான், ஆனா அதுல இருந்து இன்னொரு கதைய அவரு ஒரு விஷயத்த சொல்றாரு. இன்னைக்கு நம்மளும் கூட குளிர் நேரத்துல குழந்தைகளுக்கு அணிவிக்கக்கூடியதாக இருக்கலாம், அல்லது வயது முதிர்ந்தவர்களுக்கு அணிவிக்கக்கூடிய அந்த சொற்று அது மேல தலையில போடுறோமே ஸ்கார்ப்புன்னு சொல்லிட்டு,
அதை என்ன சொல்லி குரங்குக்குள்ளான்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா, அது சொல்லுது இலே இவங்களுக்கு குரங்குக்குள்ளாக போட சொல்லி கொடுத்ததே நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வெறுமே தலைக்கு மட்டுமே போட்டதான் தொப்பி, இது என்ன செய்யுது குரங்கு சும்மா இருக்காது இல்லையா, தலையில தொப்பியை போட்டு இந்த ரெண்டு பக்கமும் இழுத்து இழுத்து அதை காதை மூடுற அளவுக்கு ஆயிப்போயிருச்சு. இப்ப அதைத்தான் அந்த குரங்கு சொல்லுது, இவங்களுக்கு குரங்குக்குள்ளா போட சொல்லி கொடுத்ததே நம்ம தான் அப்படின்னு சொன்னால், ஆக நம்ம இனிமே என்ன செய்யலாம், ஒவ்வொரு அக்ரிணை உயிரினத்தையும் பார்க்கும் போது நாம் இதுகிட்ட இருந்து எதையோ கற்றுக்கொள்வதற்கு ஏதோ ஒன்று இருக்கின்றது என்பதை இந்த கதை இந்த இதுல இருக்கிற 34 கதைகளுமே நமக்கு அறிவுறுத்தக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத. போற போக்குல இது என்ன நாயி, இது என்ன பூனை, இது என்ன கிளின்னு சொல்லிட்டு எதையுமே தட்டி விட்டு விட்டு செல்லக்கூடியதாக இல்லை, நீ உற்று கவனிக்கணும் என்பதை நமக்கு அறிவுறுத்துவது போல இந்த கதை இருக்குது அப்படிங்கிறதா. அந்த தொப்பி கதை கூட ஒரு ஒரு அளப்பரியாத என்ன சொல்றாப்ல, நம்மளை பத்தி பிற மனிதர்களை விட காந்தி ரொம்ப சரியா புரிஞ்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாப்ல. என்னது காந்தியா அவர் என்ன புரிஞ்சு வச்சுக்கிறாருன்னு சொன்னா, அவர் தான் சொல்லியிருக்கிறாரு கெட்டதை பார்க்காதே, கெட்டதை பேசாதே, கெட்டதை இந்த மூணையும் சொல்லிட்டு காந்தி நம்மளை பத்தி தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாரு, நம்மளை அடையாளப்படுத்தி வச்சுக்கிறாருன்னு சொன்னால், ஆக அப்ப காந்தி மேல ஒரு மதிப்பை விட அங்கிருந்து அந்த குரங்கின் மீது இருக்கக்கூடிய இன்னைக்கு கூட இந்த அடையாளம் குரங்காதான் தெரியுதே ஒழிய, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு காந்தி தெரிவதற்கான வாய்ப்புகள் இல்லாம தான் இருக்குது அப்படிங்கிறது. ஆக இந்த கதை என்பது வெறும் கதைகள் மட்டுமல்ல அப்படிங்கிறதான், இதை தாண்டி அன்றாடம் நாம் பார்க்கக்கூடிய பறவைகளாக இருக்கலாம் அல்லது எறும்பு மாதிரியான ஒரு சிறு உயிரினமாக இருக்கலாம், அனைத்தையுமே நாம் உற்று நோக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நாம் அவைகளிடம் இருந்து கற்றுக்கொள்வதற்கு எண்ணிலடங்காத விஷயங்கள் இருக்கின்றன என்பதை நினைவூட்டக்கூடியதாக இந்த ஆயிஷா நடராஜன் அவருடைய இந்த ஆங்கிய இங்கிலீஷ் தவளை என்ற சிறுகதை தொகுப்பு இருந்தது. அத்துணை கதைகளுமே முத்தான கதைகள் தான், வாசிப்பதற்கு உகந்தது. இத்தகைய ஒரு அரிய வாய்ப்பை நல்கிய அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரி, என்னுடைய தாய் வீடு என்று கூட சொல்லலாம், என்னுடைய கல்லூரி அளித்த வாய்ப்பிற்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, ஒரு சிறப்பான நூல் குறித்த அறிமுகம். நம் மனிதன் உருவாக்கிய கதைகளை அதில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் கொஞ்சம் கலைத்து போட்டால் எப்படி இருக்கும், ஏன்னா அது ஒரு புதிய உண்மையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனவே அந்த வகையில் குழந்தைகளினுடைய உள்ளத்திற்கேற்ப அதனுடைய படைப்பு மனதை வந்து பண்படுத்துகின்ற வகையில் மறுவாசிப்பாக ஆயிஷா இரா நடராஜன் அவர்களினுடைய அந்த கதைகளை மிக அழகாக, ஏன்னா அந்த நூலை பகிர்வது மட்டுமல்லாது அந்த நூலினுடைய தன்மை அதனுடைய விளைவு என்று அந்த உளவியல் தன்மையோடு இணைத்து எடுத்து உரைத்த ஸ்ரீதர் அவர்களினுடைய அந்த நூல் குறித்த கருத்துரை மிக சிறப்பாக அமைந்தது. நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கி சிறப்பிப்பதற்கு மலேசியாவை சார்ந்த ஐயா குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 168வது வாசிப்பு முற்றத்தில் ஒரு ஆழமான சிந்தனை கொண்ட ஒரு வித்தியாசமான நூலை முனைவர் ஸ்ரீதரன் அவர்கள் படைத்தது உண்மையிலே மகிழ்ச்சிக்குரியது, உண்மையிலே வித்தியாசமான ஒரு அனுபவம் தான். இன்று மனிதனை பற்றிய ஒரு புதிய உணர்வுகள் அல்லது ஒரு நீதி சொல்வதாக இருந்தது. நாம் வந்து எப்போதும் மிருகங்களையும் 5 அறிவு 4 அறிவு 1 அறிவு 2 அறிவு 3 அறிவு பிராணிகளையும் தாவரங்களையுமே நாம் நமக்கான நீதியாக கொள்கின்ற சூழலில் இந்த மிருகங்கள் பிராணிகள் மனிதர்களை எப்படி பார்க்கின்றன என்ற ஒரு வித்தியாசமான பார்வை, காகம் தொடங்கி தவளை எலி எறும்பு அப்புறம் குரங்காக பல்வேறு நிலைகளில் எப்படிப்பட்ட மனிதர்கள் நாம் என்பதை அவைகள் மூலமாக நமக்கு படம் பிடித்து காட்டப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த பாட்டி சுட்ட வடை, அப்புறம் அது வந்து பழைய கதை, அது கட்டுடைக்கிறது மாதிரி தான் இந்த கதைகள் ஒவ்வொன்றும் இருக்கு. இப்போ கட்டுடைத்தல் அப்படின்னு சொல்லும்போது அந்த பழையதை உடைத்து புதியதாக பார்க்கிற போது காகம் சுட்ட வடை அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த தொடரில் தொடங்கி அந்த காக வந்து எப்படிப்பட்டது உயர்வானது, ஒற்றுமைக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய காகத்தை நாம் எப்படி இந்த பாட்டி சுட்ட வடையில வந்து கேவலப்படுத்தியிருக்கிறோம், அதை வந்து எப்படி அது ஒரு திருட்டு பட்டம் கட்டி சுமத்தி அதை எப்படி பழிவாங்கியிருக்கோம் மனிதன் அப்படிங்கிற ஒரு நிலை மாறி இன்று அது தன்னை தற்காத்துக் கொள்கிற ஒரு நிலையில அது எப்படிப்பட்ட ஒரு பறவை என்பதை நமக்கு சொல்கிற ஒரு பாங்கு உண்மையிலே அருமையாக இருந்தது. அதே மாதிரி இந்த உழைப்பின் பயனாக வந்தால் எதையும் விட்டு கொடுக்க மாட்டோம் என்ற செய்தி. அடுத்து முக்கியமாக வந்து இந்த நூல் அவர் சொன்னது, முனைவர் ஸ்ரீதர் அவர்கள் சொன்னது வந்து கேள்வி கேட்கும் திறன், அந்த உந்துதல் வந்து வளர்க்கப்பட வேண்டும் என்று
அது உண்மையிலே அது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு துறை. அது கேள்வி கேட்க நான் என்னுடைய மாணவர்களை அதிகமாக கேள்வி கேட்க சொல்லுவேன், ஆனால் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆக இந்த நூலின் வழியாக அதையே நாம் பார்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அடுத்து வந்து இந்த இங்கிலீஷ் தவளை, அதுதான் அந்த தலைப்பு, நூலின் தலைப்பு. ஒரு தலைமுறை தன்னுடைய தாய்மொழியை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த நாம் அந்த நம்முடைய தாய்மொழியின் வாயிலாக தான் நாம் சிந்திக்க வேண்டும் என்ற, சிந்திக்க முடியும் என்ற ஒரு சிந்தனையை நமக்கு மீண்டும் அறிவுறுத்தும் முகமாக இந்த கதை அமைந்திருந்தது. அடுத்து இந்த மது கிண்ணத்தில் விழுந்த எலி, அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவிக்கிறதுங்கிற செய்தி, மறைமுகமாக மதுவுக்கு அடிமைப்பட்டவர்கள் அதிலிருந்து வெளிவர எப்படி துன்பப்படுகிறார்கள் என்ற செய்தியோடு, அது மது என்பது மனித வாழ்க்கையில் மிகவும் அசிங்கமானது அப்படிங்கிற ஒரு அந்த எலியின் வாயிலாக நமக்கு சொல்கிற ஒரு செய்தி. கடைசியாக வந்து அந்த எறும்பு கதையும் அந்த குரங்கு கதையும், துரோகிகளுக்கிடையே நாம் வாழக்கூடாது என்ற செய்தி. இப்படியாக நிறைய செய்திகள் உண்மையிலே மிக மிக யதார்த்தமான முறையில் மிக மிக அது ரசிக்கும்படியாக முனைவர் ஸ்ரீதர் அவர்கள் சொன்னது வியப்பு. அதே வேளையில் அவர் வந்து ஐயா வினோத், முனைவர் வினோத்தினுடைய நண்பர், சமகால தோழர் அப்படின்லாம் சொல்லும் பொழுது, வினோத் ஐயா வந்து நாங்கள் பலகாலமாக 2-3 ஆண்டுகளாக இங்கே அதாவது நேரடியாக பார்க்காம, அவரை நான் கணித்த விதம் வேற, அவரை நேரடியாக சந்தித்த அந்த பொழுது வந்து உண்மையிலே அவர் எப்படிப்பட்ட ஒரு சிந்தனைவாதியாக, ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிறார் என்பது அவருடன் இருந்த அந்த 3 நாட்கள் நான் தெரிந்து கொண்டேன். ஆக அந்த வகையில் டாக்டர் ஸ்ரீதரன் அவர்களும் வினோத் ஐயா போன்றே இருப்பார் என்ற ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுகிறது. உண்மையிலே மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் அவருக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. கருத்துரை வழங்கி சிறப்பித்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறையினுடைய உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 168. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த இளநிலை தமிழ்துறை தலைவர், இந்நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே விருதுநகர் இந்து நாடார் செந்திக்குமார நாடார் கல்லூரியின் முதுகலை தமிழ்துறை தலைவர், அஞ்சா கல்லூரியின் மேனாள் தமிழ்துறை மாணவர் முனைவர் கா ஸ்ரீதரன் அவர்கள் ஆயிஷா நடராஜன் எழுதிய இங்கிலீஷ் தவளை என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். வாசிப்பு பழகம் குறைந்து வருதலை முன்னிறுத்தி மக்கள் வழக்கில் உள்ள தொன்மைகளை மீட்டுருவாக்கம் செய்யும் நூலாக மையப்படுத்திய போக்கு, 34 சிறுகதைகள் அடங்கிய தொகுப்பு, முன்னிலை சொல்லை விட்டுவிட்டு தன்மை சொல்லாடலை பயன்படுத்திய முறைமை, அக்ரிணி உயிர்கள் மனிதர்களை கதை மாந்தர்களாக மாற்றிய முறைமை, மனிதனுக்கு எச்சரிக்கை காட்டும் விதமாக கதை போக்கினையும் கதை தலைப்பினையும் மாற்றிய உழைத்து சம்பாதித்த வடை என்னும் கதை, கதை மாந்தர்கள் கேள்வி கேட்கும் சூழல், தாய்மொழியின் முக்கியத்துவத்தையும் தாய்மொழி வழியாகவே பிறமொழி அறிவை பெறுதல் வேண்டும் என்ற சிந்தனையை இங்கிலீஷ் தவளை என்னும் கதையிலும், மதுவின் விளைவுகளை உளவியல் ரீதியாகவும் மனிதனின் மனப்போக்கினை நுட்பமாக எடுத்துரைக்கும் விதமாக பூனையும் எலியும் கதை, நட்பின் நிலைப்பாட்டினையும் சேமிப்பின் அவசியத்தையும் மனிதனை பார்த்து எள்ளி நகையாடும் விதமாக எறும்பின் கதையும் குறித்தெல்லாம் பேசினீர்கள் ஐயா. அக்ரிணை உயிர்களிடத்து இருந்துதான் மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் உற்று கவனிக்க வேண்டிய அவசியத்தையும் எடுத்துரைக்கும் விதமாக நூல் எழுதிய ஆயிஷா நடராஜன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. குழந்தைகளுக்கு கதை கூறுவதை போன்று கதை கூறிய போக்கும் நேர்த்தியான முறையில் உரையாற்றிய விதமும் போற்றுதலுக்கு உரியது ஐயா. நாங்களும் குழந்தையாக மாறி செவி மடுத்தோம். தங்களின் மேலான கருத்திற்கு நன்றிகள். இன்றைய நிகழ்வு குறித்தான கருத்துரை வழங்கிய முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு முற்ற நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற சிங்கப்பூரை சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன், மலேசியாவை சேர்ந்த முனைவர் அருள்நாதன், திரு மேஜர் இளங்கோவன், திரு ஆறுமுகசாமி, திரு சவுந்தரபாண்டியன், திரு கோவிந்தராஜன் ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், மாணவர்கள், பேராசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி. அடுத்த தலைமுறைக்கு பரிசளிக்க விரும்பினால் புத்தகத்தை பரிசாக கொடு என்னும் சீன பழமொழியின் சிந்தனை வரிகளோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி.